நம்ம பிறக்கும்போது எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கும். ஏன்னா நம்ம பிறந்ததே வந்து பிறக்கிறதே ஒரு கர்மாவினுடைய அடிப்படையில் தான் நம்ம பிறப்போம். அப்போ நம்ம பிறக்கும்போது கிரகங்கள் எல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் நிற்கும். ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை இன்றைக்கி பிறந்தது அப்படின்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துடைய ராசி லக்னம், அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அதனுடைய லக்னம், அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதன் சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம பிறந்து தொப்புள் கொடி வெட்டி அந்த தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த டைம் எடுத்து வச்சு அந்த டைமில் இந்த குழந்தை எதை அனுபவிக்க பிறந்தது, எந்த மாதிரியான கர்மாக்களை கொண்டுட்டு இந்த குழந்தை வந்திருக்கு, இது இந்த பூமியில் எப்படியெல்லாம் வாழப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 9 கிரகங்கள் தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் வந்து என்ன இதில் பிறந்திருப்போம், அதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ ஒரு குழந்தை ஒரு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது திசையில் ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகமும் அதுக்கப்புறம் சுக்கர திசை, அப்புறம் சூரிய திசை, அப்புறம் சந்திர திசை, அப்புறம் செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை, அப்புறம் குரு திசை, சனி திசை, புதன் திசைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அந்த கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள். அப்போ மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு நின்று திசை நடத்தும் போது நாம் அதனுடைய குணமாகவும் அதனுடைய செயல்பாடுகளாகவும் நம்ம மாறிடுவோம். அதான் சொல்லுவாங்க அந்த திசையை 9 பிரித்து அதில் சூட்சமம் என்னென்னா புத்தி. அங்கே என்ன புத்தி நடக்குதோ அதே புத்தி தான் இங்கே இருக்கும். அந்த கிரகங்கள் என்ன புத்தி அதில் செயல்படுத்துதோ அந்த புத்தியாக தான் நம்ம செயல்படுவோம். அதுதான் நம்மளுக்கு விதியுடைய ரகசியம். ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் தான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு, நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல, கிரகங்கள் தன் கடமையை செய்கின்றன. அதாவது கிரகங்கள் மனிதர்களை ஆள்கின்றன, மனிதர்கள் ஒருபோதும் கிரகங்களை ஆளவே முடியாது. சரிங்களா? விதி என்ன தீர்மானம் பண்ணிச்சோ அதை வந்து தசாபுத்தி வழியாகவும் கிரகங்கள் வழியாகவும் தான் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ 9 கிரகங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். அந்த கிரகத்துக்கு உண்டானே முதல்ல உறவுகளை நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு உறவுகள் வந்து வீடு முழுக்க இருந்தாங்க. தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் கூட்டமாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த பெரிய அளவுக்கு நமக்கு ஜாதகமோ இது ஒரு நம்பிக்கையோ அந்த இதுவோ அதிர்ஷ்டம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு அப்போ இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் தாத்தா பார்த்துக்குவார், அப்பா பார்த்துக்குவார், மாமா பார்த்துக்குவார், சித்தப்பா பார்த்துக்குவார், அத்தை பார்த்துக்குவாங்கங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ காலப்போக்கில் அதாவது முதல்ல அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 குழந்தை, 9 குழந்தை, 10 குழந்தை, டஜன் கணக்கில் குழந்தைங்க பிறந்திருக்கும். அப்போ அந்த உறவுகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர் கை தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலையின் காரணமாக ரெண்டு பேர் இப்போல்லாம் ஒருத்தர், இப்போ நம்மளே ரெண்டு பேர், நமக்கு எதுக்கு இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம கட் பண்ணிகிட்டே வர வர இந்த ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா குறுகி 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 இப்போ நமக்கு உறவுகளே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே உறவுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அந்த உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த உறவுகளை நம்ம மறந்ததுனால தான் இப்போ ஜாதகத்தில் கிரகங்களை பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு சூரியன் சரியில்லை, எனக்கு சந்திரன் சரியில்லை, வரையிலேயே ஜாதகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, எனக்கு எந்த கிரகமும் சரியில்லை, நான் பிறந்ததே வெஸ்டாட் இருக்குன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவு. அப்போ நம்ம ஒவ்வொரு உறவாக இழந்து இழந்து இன்றைக்கி கிரகங்களை பிடிச்சிட்டு எந்த கிரகத்துக்கு நம்ம கோயிலுக்கு போனால் சரியாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இது என்னென்னா இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. அப்போ இந்த தலைமுறை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கும் போது என்னென்னா இன்றைய காலகட்டம் நமக்கு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். ஆனாலும் இந்த உறவுகள்னா என்ன, இந்த உறவுகள் எப்படி கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்தில் செயல்படுது, ஏன் நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கு,
என்ன மாதிரியான சாபங்கள், என்ன மாதிரியான நம்ம முன்னன் முன்ஜென்மத்தில் நம்ம கர்மா செஞ்சுருந்தா நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த லைவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, புதுசாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு முறை ஒரு லைக் போட்டுருங்க. சரிங்களா, என்ன தான் நம்மளுடைய ஜாதகத்தில் ஏன் நமக்கு வந்து சில பாதிப்புகள் இருக்குது, ஏன் அந்தந்த காலகட்டம் மட்டும் நமக்கு பாதிக்குது. இப்போ நம்ம பிறந்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்து சூரியன் சரியில்லை, சூரியன் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தா பிறந்தோடனே அப்பா வந்து திட்டமாட்டார், அப்பா வந்து அரவணைக்காமல் போக மாட்டார், அப்பா சொத்து கொடுக்க மாட்டேன்னு நினைக்க மாட்டார். ஆனால் அவர் பிறந்தோன்னே அந்த குழந்தைக்கு எல்லாமே அப்பா மூலியமாக தான் கிடைக்கும். அவர் வளர்ந்து அவருடைய கர்மாவை அந்த திசாபுத்தி வரும்போது அவங்க அப்பாவே எதிரேறுவார். இந்த இவன் வந்து எனக்கு ஆகவே ஆகாது, இவனை முதல்ல வந்து நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லை இவன் வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அந்த தகப்பனார் போயிடுவார். அப்போ ஏன் அப்படின்றப்ப நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செய்த கர்ம வினையின் பலனாக இப்பிறவியில் ஒரு தாய் தந்தைக்கு நம்ம மகனாகவோ அல்லது மகளாகவோ பிறந்து அந்த கர்மாவோ அந்த தசாபுத்தி வரும்போது அந்த உறவுகள் மூலியமாக நமக்கு அந்த வலிகளையும் வருத்தங்களையும் கொடுக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் சொல்லும் விதியின் ரகசியம். அந்த விதியின் ரகசியத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. சரிங்களா, அதுதான் ஜோதிட ரகசியங்கள் அப்படின்னு அவர் பேர் வச்சுருக்கார் நம்ம சேனலுக்கு. என்ன முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க குரு, நமக்கு பின்னாடி வரவங்களும் குரு தான், குழந்தைங்க. குருனா முன்னோர்கள், குழந்தைகள். அடுத்தது குரு சாபம் அப்படின்னால பிராமணன், தெய்வத்தை நிந்திக்க கூடாது, தெய்வத்துக்கு சமமாக இருக்கிறவர்களை நம்ம நிந்திக்க கூடாது. அடுத்தது நம்மளுடைய முன்னோர்களை, எங்கள் தாத்தா என்ன சம்பாதிச்சா எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த முன்னோர்களுடைய வழிபாடுகளோ அல்லது முன்னோர்களை ஆராதனை செய்யாமல் அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த திதி தர்ப்பணங்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய சரியான முறையில் எதுவுமே செய்யாமல் விடுறது. அடுத்தது குழந்தைங்களை வேண்டான்னு அபார்ட் பண்ணுறது, கருவு சிதைவு பண்ணுறது, அல்லது குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போகிறது, அல்லது அந்த குழந்தைங்களுக்காக எதுவுமே செய்யாமல் படுறது, குழந்தைங்களுடைய மனசு பாதிக்கப்படுறது, குழந்தைங்களுடைய மனசு பாதிக்கப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது. அடுத்தது பசு, பசுவை வதைப்பது, இது எல்லாமே குரு சாபம் பெற்று வந்துடும். பசுவை வதை செய்கிறது, கொலை செய்கிறது, அடுத்தது பிராமணரை நிந்திக்கிறது, அவங்களை அடிக்கிறது, அவங்களை திட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது குருவுடைய சாபம். இப்போ குருவுடைய சாபம் பெற்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்காது, யாருமே வழிகாட்ட மாட்டாங்க, சரியான வழிகாட்ட மாட்டாங்க, சரியான வழிகாட்ட மாட்டாங்க, தப்பான வழியை காட்டி நம்ம போய் தப்பாக விழுந்துடுவோம். எல்லாம் தான் பார்த்தேங்க, ஜாதகம் பார்த்தேன், ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டேன், ஆனால் எல்லாமே எனக்கு நடந்து போச்சு, சொல்லியிருக்கலாமே அவங்க, ஏன் எனக்கு தெரியல. உங்களுடைய கர்மா உங்களை சொல்ல விடலை, அவ்வளோதான். அப்போ அந்த தவறான வழிகாட்டுதல், இப்போ சரியான வழிகாட்டி நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு யாருடைய சப்போர்ட்டும் இருக்காது. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை, குரு தொட்டு காட்டாமல் சுட்டு போட்டாலும் வராது. நீங்கள் என்னதான் படிப்பு படிக்கலாம், புக்கை எடுத்து வச்சு 1000 படிக்கலாம், ஆனால் ஒரு குருவின் மூலமாக கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். அப்போ அது மாதிரி நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நானாச்சுப்பா நீ எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இடத்துல நமக்கு இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் அவங்க மூலமாக நமக்கு ஒரு வலி வேதனை. அவங்களுக்கு நம்ம திருமணம், குருனா நமக்கு திருமணம், அவங்களுக்கு திருமணம் செய்யும்போது நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்காது.
இது யாராவது சொன்னால் நம்புவீங்களா? ஒரு பொண்ணுடைய ஜாதத்தில் ஒரு பையனுடைய ஜாதத்தில் கல்யாணம் நடக்கலைன்னா நான் பார்க்கறது முதல்ல அவங்க அப்பாவுடைய ஜாதம். ஏன்னா அங்கே அஞ்சாம் இடமும் குழந்தை குருன்னு சொல்லக்கூடிய குருவும் நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவரோட குழந்தைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, திருமணம் நடக்காது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தை பிறக்கலையேன்னு கவலை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஏண்டா குழந்தை பிறந்துச்சேன்னு கவலை. அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணாங்களோ அதனுடைய தாக்கம் அங்கே இருக்கும். கோயிலுக்கு போகாட்டி கூட தப்பில்லை, கோயிலுக்கு போகிறவங்கள திட்டக்கூடாது. நிறைய பேர் அதை பண்ணுறோம். டெய்லியும் வர சாமி உனக்கு என்ன கொடுச்சு? நான் போகிறதே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு பிறவியில் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, அதனால் நல்லா இருக்கீங்க. இப்பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி உண்டு. அப்போ அந்த கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா செய்யும். ஒரு சொல்லுவாங்க, குரு எனக்கு சூப்பராக இருக்காது, கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிரகத்தினுடைய இது இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, நல்லா இருக்காங்க. குரு பாதிக்கப்பட்டால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதே மாதிரி குருனா வாத்தியார், ஆசிரியர்கள். நமக்கு முதலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் யாருங்க? அம்மா. அம்மா தானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அம்மா சொல், அப்பா சொல், தாத்தா சொல், பாட்டி சொல். அப்போ முதல் குரு தான் தாய். தாய் என்ன பண்ணக்கூடாதுங்க? கஷ்டப்படுத்தக்கூடாது. இங்கேயும் தாய் தான் வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த படிக்கிற குழந்தைங்களை வந்து, இந்த படிக்கிற குழந்தைங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நீயெல்லாம் ஒன்றுக்குமே ஆக மாட்டேன், நீயெல்லாம் ஒன்று, அந்த டிஸ்கரேஜ் பண்ணுறேன். அதனாலே அவங்க மனசு பாதிக்கப்படுது, அதனால் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அது சாபமாக வருங்க, அது கிரகமாக வரும், அவ்வளோதான். வேறு ஒன்று சிம்பிளான லாஜிக் அதுதான். அப்போ நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தால். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம முற்பிறவில் செய்தனுடைய விளைவு. இப்போ இப்போ அந்த சித்தர்கள் மாதிரி இருக்காங்க, ஞானிகள் மாதிரி இருக்காங்க, அவங்கள போய் கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடாது. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க. சித்தம் கலங்கியவர்கள் சித்தர்கள். அவங்களுக்கு சித்தம் நல்லா இருந்தால் அவங்க ஏன் அப்படி உட்காந்துருக்க போகிறாங்க? அவங்கள போய் நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும்? அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யாத விட்டால் தான் அந்த சாபங்களானது நமக்கு வராமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைங்களால் மனக்கவலை, திருமணம் ஆகாமல் போகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கிறது, பல தவறான வழிகாட்டுதல் மூலமாக தவறான வழிகளுக்கு போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவானுடைய அந்த பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம். அடுத்தது அஸ்தம். அஸ்தம்னாலே நமக்கு குரு சாபம் வந்துடும். அடுத்தது உத்திராடம். இப்போ இதில் பாருங்க, மிருகசீரிஷம்னா நமக்கு ரிஷபத்திலே வரும், மிதுனத்திலே வரும். அப்போ இந்த ரிஷப ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தா ரிஷபத்துக்கு எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் பாதிக்கப்படும். திருமணம், ஆசைப்பட்ட மாதிரி திருமண வாழ்க்கை, இல்லை திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையே நரகமாக போகும். அடுத்தது எதிர்பாராமல் ஏமாற்றத்தை சந்திக்கிறது. பதினொன்றாம் இடம்னா பணம், குருனா எனக்கு பெரிய பணம், பெரிய பணத்தை இழந்துடுறது. பொறுத்துட்டு நம்ம பெரிய பணத்தை ஏமாத்திடுறோம், நம்மக்கிட்ட ஏமாத்தி போயிடுவாங்க. சொல்லுவாங்க, ஏங்க நான் வந்துங்க யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சதில்லை, நண்பன்னு சொல்லி நம்பி கொடுத்தேன், எனக்கு வர வேண்டிய 10 லட்சம் ரூபா வர மாட்டேங்க. அவன் அவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தான், எனக்கு வரமாட்டேன். ஏன்னா குரு என்பது பெரிய பணம், நம்ம ஏமாத்திருப்போம், நம்ம கர்மாவை கழிச்சிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ 10 லட்சம் போச்சேன்னு நினச்சா போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம மனசு வந்தோம், இங்கே தான் சம்பாதிக்கிறோம், இங்கேயே கொடுத்துட்டு இங்கேயே போயிடுவோம். பெண்ணை நம்ம இதுக்காக வந்தோம், வாழ்வாதாரம், நமக்கு தேவைகள், தேவைகளுக்காக பணம் தரும், அவ்வளோதான். அப்போ அந்த கர்மங்கிறது அங்கே தான் வேலை செய்யும். இப்போ அந்த தசமபத்திகள் நடக்கும்போது நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு வருத்தத்தையும் வேதனையும் வரும்.
அடுத்த மிருகசீரிசி நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் இருக்கு. புதனுக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம் திருமணம். திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, அவங்க அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியாது. அடுத்து 2வது குழந்தை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை பிறந்து 2வது குழந்தை லேட்டாக, ஏன்னா குருன்னா குழந்தை, 7ஆம் இடம்னா 2வது குழந்தை. இப்போ தாமதியத்தால் குழந்தை பெறக்கூடிய அந்த விஷயம், 2வது குழந்தை தாமதமாகுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், ஒரு தொழிலுக்கு போக முடியாது, ஒரு ஜீவனம் பண்ண முடியாது, அடுத்து ஒரு ப்ரொமோஷன் போக முடியாது, ஒரு வேலைக்கு போனால் அப்படியே இருக்கும். அந்த நம்மளுடைய அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரமாக எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்து நமக்கு ஒரு வேதனைகளை கொடுக்கும். நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அடுத்தது அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் கன்னியில், கன்னிக்கு குரு ஆல்ரெடி பாதகாதிபதி கன்னி ராசிக்கு. அப்போ குரு சாபம் பெற்றதுனால தானே அஸ்தத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அந்த அஸ்தத்தில் பிறக்கும்போது என்னென்னா 7ஆம் இடம், 4 7ஆம் இடம், இங்கே தாய் தான் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. 7ஆம் இடம் முதல் குரு யாருங்க? அம்மா. முதல் குரு அம்மான்னு சொல்லிட்டாங்க, குருன்னா அம்மா வந்துட்டாங்க. அது கன்னி அஸ்தத்துக்கு கண்டிப்பாக அது 4ஆம் இடமாகும், தாய் ஸ்தானமாகவும் வரும். அடுத்தது 7ஆம் இடமாகவும். இப்போ 7ஆம் இடம் வாழ்க்கை துணை திருமணம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நிம்மதி இருக்காது திருமணத்தில். இந்த மாதிரி அந்த பாவகம் சார்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக பணம் ஏமாற்றப்படும், வாழ்க்கை துணை மூலமாக பணம் ஏமாற்றப்படும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி வச்சேன் பையனுக்கு, அந்த வந்த பொண்ணு எல்லா பணத்தையும் ஏமாற்றிட்டு அந்த பையனையும் கைவிட்டுட்டு போயிட்டு. நிறைய பார்க்குறோம் இல்லையா, நம்மளுடைய கர்மா அவங்கள நம்மளோட சேர்த்து வச்சு நம்மளை அது மழையை நடத்திடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு தசா புத்தி சப்போர்ட் பண்ணிடுச்சு, இல்லைன்னா நடக்காது எதுவுமே. தசா புத்தி கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது தான் நடக்கும், இல்லைன்னா எதுவுமே நடக்காது, சரிங்களா. அடுத்தது உத்திராடம். உத்திராடம் தனுசுலேயும் இருக்குது மகரத்துலேயும் இருக்குது. தனுசில் வந்து ராசி, அதாவது தன்னுடைய, இப்போ தன்னுடைய கல்வி, அதாவது குரு என்பது பார்த்திங்கன்னா உயர்ந்த கல்வி, நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த படிப்பை பயன்படுத்த முடியாமல். அடுத்தது குரு தன்னைத்தானே நிலைப்படுத்திக்க முடியாது. இவங்க ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தா கூட அவங்க பெரியாளாக வந்துடுவாங்க, ஆனால் இவங்களால் அந்த அதை வச்சு பயன்படுத்த முடியாது. அதே ஐடியாவை இவங்க பண்ணாங்கன்னா தோற்றுருவாங்க. அடுத்தது 4ஆம் இடம். உத்திராடத்துக்கு குரு வந்து 4 குடை. இப்போ சொத்து, வாகனம், வீடு, தாய், இது சார்ந்த ஏமாற்றம், இது சார்ந்த வழிகள், வேதனைகள், இது மாதிரியான விஷயங்கள் இந்த உத்திராடம் தனுசு. உத்திராடம் மகரம், 3 12. இவங்கெல்லாம் தான் இந்த வெளிநாடு போய் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி இந்த மாதிரி, ஏன்னா அங்கே போய் அந்த பணத்தை இழந்துட்டு வந்தார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் என்னால் ஜெயிக்கவே முடியல, எனக்கு சரியான ஒரு நபர் கிடைக்கல, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அந்த கம்யூனிகேஷன், 3ஆம் இடம்னா தகவல் தொடர்பு, ஒன்றுமே இருக்காது. அதாவது ஒரு ஃபோனில் பார்த்துருப்பாங்க, பணத்தை போட்டு ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குரு சாபம் பெற்றால் நடக்கும். யாருக்கெல்லாம் பெரிய பணம் இழப்பீடு ஆகுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக குரு சாபம் பெற்று தான் வந்திருப்பாங்க. 10 ரூபாயினாலும் 10 ரூபா போயே தான் தெரியும், சரிங்களா. இது நிறைய அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்தது. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து பணம் பிரச்சனையாக இருக்குது, பணத்தை நான் விட்டுட்டேன், அந்த பணம் வருமானா அந்த பணம் வராது, அது கர்மாவுக்கு நிவர்த்தி பண்ண பணம், அவ்வளோதான், அது போடிச்சு போனது போனதுதான். நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிட்டேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை விட டபுள் மடங்கு வேறு பக்கம் இருந்து வரும். இல்லை எனக்கு அந்த பணம் தான் வேணுனீங்கன்னா மீண்டும் கர்மாவை வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக கேட்கக்கூடாது, ஏங்க மேடம் அவன் 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஓடிடுவான், அவனை விட்டுற முடியுமா? நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் விதி கொடுப்பனை, அவ்வளோதான். நம்ம பண்ண கர்மாவுக்கு அவங்க அனுபவிச்சிட்டாங்க, அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளுடைய மனசை ஓகே இதனால தான் நடந்தது, நான் அடுத்த வேலையை பார்க்குறேன்னு அதுக்குண்டான வரவுகள் நமக்கு வந்துடும். எப்போவுமே நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு அறுவடையாக வரும். நல்லது விதைச்சா நல்லது வரும், கெட்டது விதைச்சா கெட்டது வரும்.
இந்த குரு சாபம் நிவர்த்திய செய்யக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி, ஆலங்குடி ஆபத்காயேஸ்வரர். அவரே பாருங்க, ஆபத்காயேஸ்வரர் ஆபத்தில் உதவுறவர் தான் அவர். குருன்னா யாருமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? குரு, குரு தான் தெய்வத்தை காட்டும். மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க இல்லையா? அப்போ முதல்ல அம்மா அப்பா, அப்புறம் குரு, அப்புறம் தெய்வம். அப்போ அந்த ஆலங்குடி ஆபத்காயேஸ்வரர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணணும். அடுத்தது வந்து தென்குடி திட்டை. இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர், வசிஷ் ராஜகுருன்னு சொல்லுவாங்க சுவாமியை, ராஜகுருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? குரு வந்து அந்த ராஜகுருவாக இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில் உத்தமர் கோயில். புருஷோத்தமன் பூர்ணமயி, இங்கே வந்து சப்தகுரு ஸ்தலம். இது வந்து சப்தகுரு ஸ்தலங்கள். உத்தமர் கோயிலில் ஏழு குரு அங்கே இருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குருவித்திரை. குருவித்துறையில் சோழவந்தன் பக்கத்தில் இருக்கு. சித்திர ரத வல்லப பெருமாள், சித்திர ரத வல்லப பெருமாள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன்பாங்க பெருமாள் பக்தர்கள். பெருமாள் பக்தர்கள் என்னும்பாங்க, இந்த சிவன் பக்தர்கள் என்னும்பாங்க, நான் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன்பாங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிச்சா பெருமாள் கோயிலுக்கு போங்க, சிவன் பிடிச்சா சிவன் கோயிலுக்கு போங்க. நிறைய இருக்கு இல்லையா? பெருமாள் கோவில்களிலும் நவகிரகங்கள் இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 9 கிரகங்களுக்கும் 9 ஆலயங்கள் இருக்குது. நம்ம அடுத்து முடிஞ்சு அடுத்த லைவில் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. சரி, சென்னையில் எல்லாருக்கும் சென்னையில் வேணும் இல்லையா? ஏன்னா நிறைய ரசிகர்கள் வந்து சென்னையில் இருக்காங்க. சென்னையில் பாடி அப்படிங்கிற ஊரில் திருவள்ளித்தாயம் குரு. சரி, இங்கே எல்லாமே பிரதான தெய்வங்களான சிவபெருமானையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா. இதுதான் நமக்கு அந்த குருவுடைய சாப நிவர்த்தி. முடிஞ்சால் என்னென்னா, குருனா என்னென்னா, முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லை முதியோர்கள் ஆசிரமத்துக்கு போய் ஒரு வேளை சாப்பாடு போடுறது. ஏன்னா குருனா ஒரு சாபம் பெற்றால் சாப்பாடு போ சரிங்களா, சாப்பாடு போடலாம். அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆடை இந்த மாதிரி துணிமணி வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு என்ன வேண்டும் உதவியோ அந்த உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் சரிங்களா. தயவு செஞ்சு பணமாக கொடுக்காதீங்க, போய் நீங்கள் வாங்கி கொடுத்து அதை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா. சாப்பாடு, அதே மாதிரி பிராமணர், ஏழை பிராமணர்களுக்கு நம்ம ஏதோ அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம், அல்லது பிராமணர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ தங்கமெல்லாம் தானம் கொடுக்க முடியாது, ஏன்னா தங்கம் வந்து 50-60,000 ரூபாய்க்கு விற்கிது. அதனால் வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சால் அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த குருவுடைய சாபங்கள் நமக்கு நிவர்த்தியாகும் ஓகேவா. அடுத்தது குரு முடிஞ்சது.